சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தூ ஜூதி மெயின் மக்கர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மனசுக்கு பிடிச்சி போய் தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலியை ஹீரோயினுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு. ஹீரோவோட ஃபேமிலியை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு காதல் மேலேயே வெறுப்பு வருது. பிரேக்கப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வித்தியாசமான வழியை கையில் எடுக்கிறாங்க. அது என்ன வித்தியாசமான வழி, அதில் எதிர்பாராமல் நடந்த சம்பவங்கள் என்ன, பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு ஹீரோவோட ஃபேமிலியில் அப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லியிருக்க படம் தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தினம் காலையில் 10 மணிக்கு நம்ம வீடியோ ரெகுலராக வரும் பாருங்கள். இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு காதல் ஜோடியை காமிக்கிறாங்க. இந்த ஆண் தன்னோட காதலியை எப்படியாவது பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு வழியை கையாளுறாரு. ஃபோனில் யாரோ ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க அவர் சொல்கிறத அப்படியே காதலிக்கிட்ட சொல்கிறாரு. இவரோட காதலும் பிரேக்கப் ஆகிடுது. இவர்கிட்ட ஃபோனில் பேசினது யாருன்னு நமக்கு காமிக்கிறாங்க. அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோவுக்கு காதலை பிரித்து விடுறது நல்லாவே வரும். இதையே ஒரு தொழிலாக மாற்றி பிரேக்கப் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருப்பார். காதலர்களை ஈஸியாக பிரித்து வைப்பார். அதுக்காக சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ பேசிக்காகவே ஒரு பணக்காரர் தான். கார் டீலர்ஷிப்பு, நகை கடன் சொல்லி நிறைய தொழில் இவர்கிட்ட இருக்கும். இருந்தாலும் இந்த பிரேக்கப் சர்வீஸையும் சைடில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு கூட்டு குடும்பம். அம்மா, அப்பா, அக்கா, அக்கா புருஷன், தங்கச்சி, குழந்தைங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும். ஆனாலுமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக வாழ்கிற ஒரு ஃபேமிலி தான். நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருப்பார். அவருக்கும் ரீசெண்டாக கல்யாணம் நிச்சயமாயிருக்கும். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு கட்டிக்கு போகிற பொண்ணோட பாட்டி இறந்து போயிடுறாங்க. அதுக்கு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் போயிருக்காங்க. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டோட ஃபியான்சி அங்கே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான். அந்த துக்க நிகழ்ச்சியிலையும் அந்த பொண்ணு ஹீரோவோட ஃப்ரெண்டை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. இந்த ஃப்ரெண்டு அழுதுகிட்டே போகிறாரு. ஹீரோவும் பரவாயில்ல விடு மச்சான், பாட்டி தானே, வயசானா சாகிறதான்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர், நான் அதுக்காக அழுல மச்சான், யாழ் என்கிட்ட ரொம்ப அக்கறையாக இருக்கா, நீயே இப்போ பார்த்தல, அதுவே எனக்கு ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குது, பேசாமல் நான் அவளை பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. டேய், உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சுரா, என்ன விளையாடுறேன்னு கேட்குறாரு. ஆனாலும் ஃப்ரெண்டு, ப்ளீஸ் மச்சான், நீ தான் எப்படியாவது உங்கள் ரெண்டு பேரும் பிரித்து வைக்கணும்னு சொல்கிறாரு. ஹீரோவும் சரி ஐடியா பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவும் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டி ஃபாரினில் இருக்கும், அங்கே போகலான்னு இருப்பாங்க. அங்கே வச்சு ஏதாவது வழி பண்ணலான்னு சொல்லி ஹீரோ ஐடியா கொடுக்குறாரு. இப்போ ஏர்போர்ட்டுக்கு ஹீரோவும் ஃப்ரெண்டும் வராங்க. ஹீரோ, ஹீரோவோட ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு கட்டிக்கு போகிற பொண்ணு, இவங்க மூணு பேரும் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போ முதல் ஸ்டெப்பாக அங்கே ஹோட்டலில் ஹீரோ ரெண்டு ரூம் புக் பண்ணுறாரு. ஆனால் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும், இன்னொரு ரூமு ஃப்ரெண்டு கட்டிக்கு போகிற அந்த பொண்ணுக்கு மட்டும். ஹீரோவும் பொண்ணுக்கிட்ட சாவியை கொடுக்குறாரு. அவங்க பயங்கரமாக காண்டு ஆவாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. எதனாலன்னா, இந்த கல்யாண பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டை துணைக்கி வர சொல்லியிருப்பாங்க. இப்போ நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. ஹீரோவும் இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த ஃப்ரெண்டோட காதலி, என் ஃப்ரெண்டு இங்கே ஆட போகிறா, அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் டின்னி. இவங்க தான் கதையோட ஹீரோயின். இப்போ அந்த இடத்துல ஒரு சாங் வருது. ஹீரோயினும் ரொம்ப கிளாமராக டான்ஸ் ஆடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோவுக்கு பிடிச்சி போயிடுது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட, மச்சான், உன் ஆளோட ஃப்ரெண்டு ரொம்ப சூப்பராக இருக்காங்க, நான் அவங்கள லவ் பண்ணுறேன், எப்படியாவது இந்த ட்ரிப்பு முடியறதுக்குள்ளே நான் அவங்கள கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் ரூமை தட்டுறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நாம் ரெண்டு பேரும் நாளைக்கு டேட்டிங் போகலாமான்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. மறுநாள் சாப்பிட்ற நேரத்தில் ஹீரோயின் கிட்டே இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இவர் மேலே கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வருது. இப்போ பீச்சில் சன்பாத் எடுக்கும்போது ஹீரோயின் கிட்டே ஜாலியாக பேசுகிறாரு. ஒரு வழியாக அவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்கு. சரி, டேட்டிங்க்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போ மறுநாள் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் டேட்டிங்க்கு போகிறாங்க. ஒரு பப்புக்கு போயிட்டு நல்லா சரக்கு அடிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல கனெக்ட் இருக்கிறது தெரிய வருது. ரெண்டு பேரும் நல்லா சிங்க் ஆயிடுறாங்க. இப்போ பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில் ஹீரோ எழுந்து பார்க்குறாரு. பக்கத்தில் கடலில் ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோ, நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ அது நேற்று நைட்டே நடந்துருச்சே, இதுக்கப்புறமும் என் பின்னாடி டேட்டிங்னு சுற்றிக்கிட்டு வரமாட்டேலன்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ஹீரோ, என்ன விளையாடுறீங்களா, நைட்டு நமக்குள்ளே நடந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அது ஒரு மொமெண்ட்டு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் ஃபேமிலிக்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் சும்மா டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இவர் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. இப்போ ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் பண்ணிவிடன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே வந்து தனக்கான காதலை பிடிச்சிட்டாரு. இப்போ அந்த பேச்சுலர் பார்ட்டி முடியுது. இப்போ எல்லோரும் இந்தியாவுக்கு கிளம்பி போகிறாங்க.
ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ இன்ஸ்டாகிராமில் ஹீரோயின் கூட எடுத்த ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காரு. இதை ஹீரோவோட ஃபேமிலி மொத்தமும் பார்த்துட்டாங்க. ஹீரோயின் பிக்கினி ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிட்டாங்க. ஹீரோயினோட சோஷியல் மீடியா பேஜும் ஓப்பன் பண்ணி அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு கெட்டப் கொடுத்து தன்னோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவோட பாட்டி இருக்காங்க. அவங்க காலில் ஹீரோயின் ஃபார்மாலிட்டிக்கு விளையாங்க. அதுக்கு அந்த பாட்டி, நீ சரியாகவே என் காலை தொடலம்மா, நல்லா குனிஞ்சு ஒரு முறை காலை தொடுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் திரு திருந்து முழிக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்கெல்லாம் பாட்டி சும்மா காமெடி பண்ணாங்க, ஃபன் ஃபன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவோட அக்கா ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. டேய், இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணு பிக்கினியெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப மாடர்னாக இருந்தா, இங்கே கம்ப்ளீட்டாக சுடிதாரெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்க, இது உன் வேலை தானேன்னு கேட்குறாங்க. ஹீரோ எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக முழிக்கிறாரு. ஆனால் வெளியே ஹீரோயின் ஹீரோ ஃபேமிலி கூட நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க. ஹீரோயின் பேசுகிறத வச்சு அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஹீரோயினை பிடிக்குது. ஹீரோயின் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெங்களூரில் வேற ஒரு ஜாபுக்கு மாறுற மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட ஃபேமிலி அதெல்லாம் எதுக்கு, நம்மக்கிட்டே நிறைய பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிடிக்கல. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் காதலிச்ச பொண்ணு கூட கல்யாணமும் செட் ஆகுது. இவருக்கு பிரேக்கப் பண்ணி வைக்கிறதான் ஹீரோ கூட்டிகிட்டு போனார். அந்த வேலையை கடைசி வரைக்கும் பார்க்காம விட்டுட்டாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வீட்டிலிருந்து அப்பா அம்மானு எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோயினும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் வந்திருக்காங்க, உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஹீரோவோட அம்மா எல்லாரையும் கவனிச்சிடுறாங்க. நேராக போய் ஹீரோயின் ஃபேமிலியை மீட் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணும் என் பையனும் லவ் பண்ணுறாங்கன்னு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின் ஃபேமிலி கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினும் ஆஹா, உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல, சரி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உண்மையை சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபேமிலிக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நைட்டு வீட்டில் ஹீரோயின் கிட்ட அந்த பையன் அவன் ஃபேமிலியில் செகண்ட் ஜென்ரேஷன், ஆல்ரெடி ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, பெரிய பணக்காரன், அதெல்லாம் இருக்கட்டும், அவனோடது கூட்டு குடும்பமாக இருக்குது, உனக்கு அந்த ஃபேமிலி செட் ஆகுமா, நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட இப்படி சொல்கிறாங்க, இவங்களை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. ஹீரோயினுமே ஒரு மாதிரி டபுள் மைண்டில் தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மறுநாள் ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு, ஈவினிங் படத்துக்கு போகலான்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மொதல் டைம் இப்போ தான் தேட்டருக்கு போகிறாங்க. இவங்களும் சூப்பராக ரெடியாகி வராங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா ஹீரோ மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாதிரி மொத்தமாக எல்லாரும் குடும்பமாக படம் பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு இது பிடிக்கவே இல்லை. இப்போ இன்னொரு வீக்கெண்டு ஹீரோயினை அவுட்டிங்கு கூப்பிடுறாரு. இவங்களும் என்ன விஷயம், எங்கே போகிறோம், ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராரு. எங்கள் வீட்டில் எல்லா சாட்டர்டே நைட்டும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைப்போம், அதுதான் சர்ப்ரைஸுன்னு சொல்கிறாரு. ஹீரோவோட அப்பாவும் காய்கறியை கொடுத்து இந்தாம்மா கட் பண்ணுமான்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னதான் எங்கே போனாலும் ஹீரோ ஃபேமிலியோட வந்தாலும் அந்த ஃபேமிலி ஆளுங்க எல்லாரும் ஹீரோயின் மேலே ரொம்ப அன்பு அக்கறையாகவும் இருக்காங்க. அதே சமயம் எல்லா இடத்துலையும் அவங்க ஒட்டிக்கிட்டு வர்றது தான் ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை. இதுவே ஹீரோயினுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃபேமிலியாக கூட்டு குடும்பமாக இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவை பிடிச்சிருந்தாலும் அவங்க ஃபேமிலி செட் ஆகலை, இது ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணுறாங்க. பேசாமல் பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கூகுளில் இது சம்மந்தமாக தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் பிரேக்கப் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தரோட ஃபோன் நம்பர் கிடைக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அது நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் வேற ஒரு நம்பர்ல இருந்தா கால் பண்ணுவாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயின் தான் கால் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவரும் இதில் நிறைய பேக்கேஜ் இருக்கு, கோல்டு டைமண்டு பிளாட்டினம் பேக்கேஜ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் பிளாட்டினம் பேக்கேஜ் புக் பண்ணுறாங்க. ஹீரோவும் கவலையை விடுங்க, நீங்கள் பிரேக்கப் பண்ணுறதுக்கு வேண்டிய ஐடியா எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாரு. தன்னோட காதலை கவுக்கிறதுக்கு இவரே ஐடியா கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இப்போ மறுநாள் ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா கூடியிருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரர் ஒருத்தர் இருப்பார், அவரை ஃபோனில் பிடிக்கிறாங்க. இவங்களோட ராசி நட்சத்திரமெல்லாம் சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஜோசியக்காரரும் ஜாதகம் சூப்பராக பொருந்தி வருதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் பிடிச்ச மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் தனியாக போயிட்டு அந்த பிரேக்கப் சர்வீஸ் ஆளு கால் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இங்கே பாருங்கள், ஜோசியரை பார்த்து கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹீரோ யோசிக்கிறாரு, நம்ம வீட்டில் இப்போ தானே கல்யாண தேதி குறிச்சாங்க, இந்த பொண்ணு இதே மாதிரியே சொல்கிறாளேன்னு நினைக்கிறாரு. அப்போ சைடில் திரும்பி பார்த்தா ஹீரோயின் காணோம், உள்ளேருந்து ஃபோன் பேசிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. யோசிச்சு பார்த்தா பேசினது ஹீரோயின் வாய்ஸ்னு இப்போ தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அடி பாவி, இது எல்லாமே ஓ வேலை தானா நினைக்கிறாரு. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட இதை பற்றி புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பிரேக்கப் பண்ணுறதுக்கு என்கிட்டயே ஃபோன் பண்ணி ஐடியா கேட்குறாளேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃப்ரெண்டு, அம்மா என்ன காரணம்னு கேட்டியான்னு கேட்குறாரு. ஹீரோவும், காரணம் கேட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, பணம் கொடுத்தா வேலை செய்கிறதானே உங்கள் வேலைன்னு சொல்லி மலுப்பிட்டான்னு சொல்கிறாரு. இப்போ வேணும்னே ஹீரோ ஹீரோயினுக்கு பிரேக்கப் பண்ணுற மாதிரி சில ஐடியாவெல்லாம் கொடுக்குறாரு.
ஹீரோயினும் ஓகே இதை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதில் மொதல் ஸ்டெப்பு பொசசிவ்னஸை தூண்டுறது. இப்போ ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டையும் வர சொல்லியிருக்காங்க, ஹீரோவையும் வர சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கேரக்டரில் கார்த்திக் ஆரியன் தான் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார். இவர் என்ன விஷயம்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், என் பாய் ஃப்ரெண்ட் இப்போ வருவான், அவன் முன்னாடி என்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி நடிக்கணும், அதுதான் உன்னோட வேலைன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஹீரோவங்க வராரு. ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டையும் ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வேணும்னே ஹீரோயின், இதோ அவன் இருக்கானே காலேஜ் டேஸில் பொண்ணுங்களுக்கு இவன் மேலே பயங்கர க்ரஷ்ஷு, எனக்குமே அவனை பிடிக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் இவன் என்கிட்ட மாட்டலன்னு அந்த ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோவை வெறுப்பேற்றுறாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. என் இடுப்பில் கை வைடான்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டும் கை வைக்கிறாரு. இப்போ கையை அப்படியே கீழே கொண்டு போன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டும் கையை கீழே கொண்டு போகிறாரு. ஹீரோவை வெறுப்பேற்றுறதுக்காக தான் ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஹீரோ ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டார் இல்லையா. அவர் கை தட்டிக்கிட்டே கிட்ட வராரு. வாவ், உங்கள் ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல வேலை பிரதர், காலேஜ் டேஸில் நீங்கள் இவ்வளோ லவ் பண்ணல, இல்லைனா இந்த மாதிரி பொண்ணு எனக்கு கிடச்சிருக்குமான்னு சொல்கிறாரு. ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்ட மாதிரி காமிக்கிறாரு. அங்கேருந்து போகிறாரு. ஹீரோயினுக்கு இதனால் செம பல்ப் ஆகிடுது. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவ்வளோ நல்லவராக இருக்காரு, இவ்வளோ ப்ராட் மைண்டடாக இருக்காரு, இவரை போய் பிரேக்கப் பண்ணுன்னு கேட்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடின்னு சொல்லி திட்டுறாரு. ஹீரோயினும் உனக்கு சொன்னால் புரியாது, வேலையை பாருடான்னு சொல்லிடுறாங்க. இப்போ திரும்ப அந்த பிரேக்கப் சர்வீஸ்ன்னு நினச்சி நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க, ஐடியா கேட்குறாங்க. ஹீரோவும், உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு லாயல்ட்டி டெஸ்ட் வைங்க, அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்காருன்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் வேணும்னே தன்னோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவ இருக்காளே சின்ன வேலையாக இன்றைக்கி இங்கே வந்திருக்கா, இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் அவன் வீட்டில் தங்கிக்கிட்டுமேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் தாராளமாக தங்கட்டும்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினோட பிளான் இவருக்கு புரிஞ்சு போயிடுது. இப்போ நைட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ ரெண்டு பேரும் தனியாக படம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வேணும்னு ஹீரோவை டெம்ப் பண்ணுற மாதிரி அவர் மேலே கை வைக்க வராங்க. ஆனாலும் இவர் உஷாராக தான் இருக்கார். இப்போ அந்த ஃப்ரெண்டு டக்குன்னு, நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன், உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் லவ்வே வேணான்னு நினச்சேன், ஆனால் உங்களை பார்த்த உடனே மயங்கிட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இவரை செடியூஸ் பண்ண வராங்க. அப்படி ஹீரோவை கிஸ் பண்ண வராங்க. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி பிளான் தெரிஞ்சு உஷாராக தானே இருக்காரு. சிஸ்டர் வேணாம் சிஸ்டர், நீங்கள் என் லவ்வரோட ஃப்ரெண்டு, இதெல்லாம் ரொம்ப தப்பு சிஸ்டர்னு சொல்கிறாரு. இதனால் இந்த பொண்ணுக்கு செம பல்ப் ஆகிடுது. இப்போ தனியாக வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்டி நல்ல பசங்களெல்லாம் சந்தேகப்படுற, உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப தங்கமானவர், நான் எவ்வளவோ அவரை செடியூஸ் பண்ண பார்த்தேன், ஆனால் அவர் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்காரு, அவரை போய் தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. நம்ம பிளான் எல்லாம் ஃபெயிலியராக போச்சேன்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் இங்கே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தெனா விட்டா உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் கல்யாண ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு, இப்போவாவது பிரேக்கப்புக்கான காரணத்தை அவன் சொன்னாலான்னு கேட்குறாரு. ஹீரோ இன்னும் சொல்லலை, அதுதான் எனக்கும் தெரியலன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோயின் நம்ம பிளான் எல்லாம் ஃபெயிலியராக போச்சேன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்க ஃபேமிலி தான் பிரச்சனை. இப்போ ஹீரோவை மீட் பண்ண வராங்க, அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி, ஹீரோ மேலே லவ் இருக்கு இல்லையா, அவங்க ஃபேமிலி தானே உங்களுக்கு பிரச்சனை, பேசாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு யோசிக்கிறாங்க. இப்போ மறுநாள் ஹீரோவுக்கு பிரேக்கப் சர்வீஸ் ஆளுன்னு நினச்சி கால் பண்ணுறாங்க. இவரும், என்ன மேடம் சொல்லுங்கள், லவ் பிரேக்கப் ஆச்சான்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இல்லை, எனக்கும் அந்த பையனுக்கும் இன்றைக்கி எங்கேஜ்மெண்ட்டு, நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நீங்கள் அன்றைக்கி காரணம் கேட்டிங்களே, நான் பிரேக்கப் பண்ண நினச்சதுக்கு காரணம் அவனோட ஃபேமிலி தான், என்னால் ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே ஹீரோயினை கஷ்டப்படுத்த வேணான்னு நினைக்கிறாரு. இப்போ இவரே ஒரு பிளான் பண்ணி ஹீரோயினுக்கு பெங்களூரில் ஒரு கம்பெனியிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த மாதிரி செட் பண்ணிடுறாரு. அந்த விஷயம் இவருக்கும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறாரு. கரெக்டாக எங்கேஜ்மெண்ட் நடக்கிற அன்றைக்கி ஹீரோயின் கிட்டே கொண்டு வராரு. பெங்களூரில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கியா, உனக்கு பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, யாரை கேட்டு அப்ளை பண்ணேன், நம்மக்கிட்ட இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, ஆரம்பத்திலே எங்கள் அம்மா வேணாம் தானே சொன்னாங்க, எங்கள் பேச்சை கேட்க மாட்டியா, உன்ன மாதிரி ஆள் கூட என்னால் வாழ முடியாது, இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லி ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி பிரேக்கப் கொடுத்துட்றாரு. ஹீரோயின் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாரு. இப்போ எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆகி எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ ஃபேமிலியில் என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க. இவர் யாருக்கும் எந்த பதிலுமே சொல்லலை. இதனால் ஹீரோவோட அம்மா பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ தான் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, எங்களை எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியடான்னு கோவப்படுறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த பிரேக்கப் சர்வீஸ் ஆளுன்னு நினச்சி ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. என் பாய் ஃப்ரெண்டு லவ்வையும் கல்யாணத்தையும் பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறாரு. சூப்பர் மேடம், இனிமேலாவது நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஆனாலும் இவர் ஹீரோயின் ஞாபகத்தில் ரொம்ப ஃபீலிங்ஸில் தான் இருக்கார். ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ஃபேமிலியை தான் பிடிக்கல.
இப்படியே சில மாதங்கள் போகுது. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, மச்சான் என் ஒய்ஃபுக்கு வளகாப்பு, நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணுறான். இந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃபு நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு இல்லையா, அவங்களையுமே ஹீரோயினை இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு ரெண்டு பேரும் தயங்குறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களுமே ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப சகஜமாக பேசுகிறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு எல்லாமே ஹீரோ மேலே தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு அந்த ஃபங்க்ஷன் வீட்டிலே தங்குறாங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோவோட அக்கா பொண்ணும் ஒன்றா தூங்குறாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு, ஆண்டி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இப்படி ஆயிடுச்சே, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கணும், நீங்கள் உண்மையிலே எங்கள் மாமாவை லவ் பண்ணீங்களான்னு கேட்குறா. ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடாது, நானாகிய நான் கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன், அப்படி சொல்லணும் ஆண்டின்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அம்மா யார் சொல்லி நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு, எங்கள் மாமாவும் அவர் ஃப்ரெண்டும் எப்போவும் இப்படி தான் பேசிப்பாங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஹீரோயின் அந்த பிரேக்கப் சர்வீஸ் ஆள், அதாவது நம்ம ஹீரோ கிட்டே பேசினாங்க இல்லையா. அப்போ ஹீரோவும் ஃபோனில் ஒரு முறை நானாகிய நான் கடவுள் மீது ஆணையாக அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசியிருப்பார். ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஃபோனில் பேசினது ஹீரோ தான் ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. இப்போ மறுநாள் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி உன்னை அவசரமாக பார்க்கணும், என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு வராரு. வந்த உடனே ஹீரோ கிட்ட, என்கிட்ட பிரேக்கப் சர்வீஸ் மாதிரி பேசின ஆள் நீ தானேன்னு கேட்குறாங்க. இவர் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாரு. இதிலே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, இவரை பலாருன்னு அறவிடுறாங்க. எதுக்கு நம்ம லவ்வை நீயே பிரேக்கப் பண்ண, சொல்லு சொல்லுன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும், என்ன விளையாடுறியா, நீ அதுக்கு தான் ஆசைப்பட்ட, அதுக்காக தானே எனக்கு கால் பண்ண, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு உனக்காக தான் இதை பண்ணேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோயினும், நான் எதுக்காக இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் ஃபேமிலி தான் பிடிக்கல, எங்கள் அம்மாவும் கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு தேவையான சுதந்திரம் அங்கே எதுவுமே கிடைக்கல, ஒரு ப்ரைவசின்றதே அவங்களுக்கு இல்லை, நாளைக்கு எனக்கும் அதே மாதிரி நிலமை வந்துருமோன்னு நினச்சேன், அதனால தான் பிரேக்கப் பண்ணுன்னு நினச்சேன், எனக்கு உன் ஃபேமிலி தான் பிரச்சனை, நீ இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ, நீ பார்த்த ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியை வச்சு எல்லாருமே அப்படி தான் நினைக்காத, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை, உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வருவாங்க, உனக்காக விட்டு கொடுப்பாங்க, நமக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆகியிருந்தால் கண்டிப்பாக அது உனக்கே புரிஞ்சிருக்கும்னு சொல்கிறாரு. கூட்டு குடும்பத்தோட பாசிட்டிவ் அட்வான்டேஜ் எல்லாத்தையும் இவர் சொல்கிறாரு. ஆனாலும் ஹீரோயினுக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே செட் ஆகலை, திரும்பவும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஹீரோவோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, ஆண்டி கல்யாணம் நின்னதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அங்கே வந்து ஃப்யூச்சரில் வாழ முடியும்னு எனக்கு தோணலை, அதனால் நான் தான் பிரேக்கப் பண்ண நினச்சேன், உங்கள் பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் லண்டனுக்கு போக போகிறேன், திரும்ப வரமாட்டேன், உங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் போனால் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, அதனால தான் கால் பண்ணேன், சாரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோவோட அம்மாவுக்கு பயங்கர ஃபீலிங்ஸாக இருக்குது. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வராரு, ஹீரோயின் கால் பண்ண விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ இவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே, அந்த பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுக்கு மருமகன் வந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் வரணும், நீ என்ன பண்ணுவே தெரியாது, வா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலான்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு அவசர அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி போர்டிங்கில் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ ஹீரோயினும் ஃப்ளைட் ஏறத்துக்காக ரெடியாக கிளம்பி போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோவோட ஃபேமிலி எல்லாம் வந்து கரெக்டாக அவங்கள வழி மறிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பத்திலே டபுள் மைண்டில் தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட ஃபேமிலி முன்னாடி வந்து டக்குன்னு எல்லோரும் மண்டி போட்டு, உனக்கு எங்கள் மேலே என்ன கோவம்னு தெரியலம்மா, எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் ஃப்ரீடமோடு இருக்கலாம், அதில் நாங்கள் என்றைக்கும் தலையிட மாட்டோம், எங்கள் வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு எல்லோரும் இறங்கி வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணில் கண்ணீரே வந்துடுது. இப்போ ஹீரோவும் முன்னாடி வராரு, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க, கல்யாணமும் நடந்துருது. இப்போ சில மாதம் கழித்து காமிக்கிறாங்க, ஹீரோயினுக்கு இந்த வீட்டில் அவங்களோட சுதந்திரத்துக்கு எந்த பிரச்சனையுமே வரல, அவங்க இஷ்டப்படி அவங்க இருக்காங்க, எல்லாருமே கூட்டு குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க மாமியார் மாமனாருன்னு எல்லாருமே ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இத்தோட படம் முடியுது. மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் காலையில் 10 மணிக்கு நம்ம வீடியோ ரெகுலராக வரும் பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.